தாழ்வு வாழ்வை தரும். 12 ஆண்டுகள் சிறை தண்டனை செய்த குற்றம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்ததே பெருங்குற்றம். இங்கிலாந்து அரசன் 2 சார்லஸ் 1660 ஜான் பனியனை சிறையில் அடைத்தான். பரிசுத்த வேதாகமும் இரத்த சாட்சிகளின் புத்தகமும் அப்பொழுது ஜான் பனியனின் கைகளில் இருந்தன. சிறைச்சாலை சிங்கார மாளிகையானது 12 வருடங்களையும் பக்குவமாக பயன்படுத்தினார் பன்யன். உலகத்தை திசை திருப்பும் உன்னத காவியமான மோட்ச பிரயாணம் என்ற காவிய நூலை படைத்தார். பரிசுத்த வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டு அநேகரால் படித்து பயன்பெறும் நூலாக அது திகழ காரணமானார். கிறிஸ்துவின் அடியார்க்கு பாடுகள் 80 பரிசுகள் தானே. சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் மீண்டும் நற்செய்தி பணியினை தொடர்ந்தார். மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இரட்சிப்பை பெற்றனர். தனது பிரசங்கத்தால் அத்தியட்சர் பன்யன் என்ற பட்டத்தை பெற்றார். ஏழை குடும்பத்தில் பிறந்து நாத்திகனாக தன் வாழ்வை கழித்து துன்மார்க்கமாய் நடந்த ஜான் பன்யனை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் உன்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடுமல்லவா? தகர தொழில் செய்த ஜான் பன்யன் தங்கமாக மாறி ஜொலித்தார். தரணி போற்றும் தலைமகனானார். மோட்ச பிரயாணம் என்ற அவர் எழுதிய நூல் அநேகருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைந்தது. மாபெரும் ஊழியர்களும் மிஷனரிகளும் தோன்றுவதற்கு இந்நூல் காரணமாக அமைந்தது. ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்நாளில் செயல்படுத்திய ஜான் பனியன் 1000 மக்கள் ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள் செல்ல வழிகாட்டியாக அமைந்தார். அன்பரே, உங்களை கொண்டும் ஆண்டவர் அரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிப்பீரா? எழுந்து செயல்படும் காலம் இதுவல்லவா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு ஏழைகளுக்கு தன் பொருளை கொடுக்கிறவன் அதை விடவும் அதிகம் பெறுவான். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, இக்கத்தான நிலையிலும் உம் பணி செய்ய என்னை தருகின்றேன்.